ஓம் சாந்தி. சேவைகள் பலனுள்ளதாக இருப்பதற்கு நம் அனைவருடைய அதிர்வலைகளும் மிகுந்த அலௌகீகமானவையாக, மிகுந்த தூய்மையானவையாக, மிகுந்த சக்தி வாய்ந்தவையாக இருக்க வேண்டும். நாம் ஒரு இடத்தில் சேவை செய்கிறோம் என்றால் அங்கே இருக்கக்கூடிய அதிர்வலைகள் அலௌகீகமானவையாகவும் தூய்மையின் சக்தியினால் நிறைந்தும் இருக்கும் என்றால் தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்களுக்கும் இன்ன பிற நல்ல உயர்ந்த ஆத்மாக்களுக்கும் அங்கே வருவதற்கான ஈர்ப்பு ஏற்படும். அது சேவை நிலையமாக இருக்கலாம், அல்லது வேறு எங்கோ நாம் மிகப்பெரிய நிகழ்ச்சி செய்வதற்காக சென்றிருக்கலாம். நாம் கவனம் செலுத்துவோம். சேவை செய்வதற்கு முன்னால் அந்த இடத்தின் அதிர்வலைகளை நாம் மிகுந்த சக்தி வாய்ந்தவையாக ஆக்கிவிட வேண்டும். அதற்கான விதிமுறை என்னவென்றால், நாம் ஒத்த கருத்துடையவர்களாக இருக்க வேண்டும். எந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக, பெயர் புகழ் மரியாதை ஆகியவற்றிற்காக எனக்கு தான் வாய்ப்பு கிடைக்க வேண்டும், என்னை தான் முன்னணியில் வைக்க வேண்டும், இவரை ஏன் வைத்தார்கள், இப்படிப்பட்ட விஷயங்களால் நாம் மோதலில் ஈடுபடக்கூடாது. நாம் மனஸ்தாபத்தில் வரக்கூடாது, கோபித்து கொண்டு சென்றுவிடக்கூடாது. பலருக்கும் கோபித்து கொள்ளக்கூடிய அழுக்கான பழக்கம் இருக்கிறது. பகவானுடைய குழந்தைகளே கோபித்து கொள்கிறார்கள். பின்னர் 4-5 பேர் அவர்களை சமாதானப்படுத்துவதிலேயே ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனால் அங்கே இருக்கக்கூடிய அதிர்வலைகள் சுமை நிறைந்தவையாக ஆகிவிடுகின்றன. நாம் இதனை செய்யக்கூடாது. பாபாவினுடைய காரியங்களை பலனுள்ளதாக வெற்றியடைய செய்வதற்காக நாம் இங்கு வந்திருக்கின்றோம். அதில் நாம் எங்குமே தடைகளை ஏற்படுத்தக்கூடாது. எனவே மோதலிலிருந்து நாம் விடுபட்டிருப்போம். நாம் அனைவரும் ஒரே சீரான மனோநிலையில் இருக்க வேண்டும். சேவைக்காக நிமித்தமாக இருப்பவர்கள் கூட அனைவரும் ஒத்த கருத்துடையவர்களாக இருப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். நாமே தனித்தனியாக விலகி நிற்போம் என்றால் ஒரே அரசாட்சியை எவ்வாறு படைக்கப் போகின்றோம்? நாம் அனைவரையும் ஒரு வழிப்படுத்த வேண்டும், ஒருவருடைய வழியின்படி நடக்க வைக்க வேண்டும். அந்த காரியம் நடைபெறாது. நாம் ஒத்த கருத்துடையவராக ஆவதற்காக ஒருவருடைய வழிப்படி நடந்து கொண்டே செல்வோம். அந்த ஒருவர் யார் என்றால், யாரை நாம் பல பிறவிகளாக நேசித்து வந்தோமோ, யார் நமது மிகுந்த சுப சிந்தனையாளரோ, யார் தனது அனைத்தையும் நமக்கு கொடுக்க வந்திருக்கின்றாரோ, அவருடைய வழிப்படி நாம் நடக்க வேண்டும். உலகில் பொதுவாக இவரது வழிப்படி நான் ஏன் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தன் மன வழிப்படி நடக்க விரும்புகிறார்கள். பிறருடைய விஷயங்கள் பிடிப்பதில்லை. மனிதர்களின் கருத்துகளில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆங்காங்கே சுயநலமும் இருக்கின்றது. ஆனால் நமக்கோ தந்தையின் கட்டளைகள் கிடைத்து கொண்டிருக்கின்றன. அவரோ நமக்கு பரம நன்மை அளிப்பவர். அவர் நமது நலத்தை விரும்புகின்றார், நமக்கு அன்பை வழங்க வந்திருக்கின்றார், தனது சேவைகளில் நம்மை அவர் பங்குதாரராக ஆக்கியிருக்கின்றார். உடலால், மனதால், பொருளால் எனது இந்த காரியத்தில் உதவி செய்வாய், அப்போது நீ உயர்ந்த அதிர்ஷ்டத்திற்கு அதிகாரியாகி விடுவாய் என்கின்றார். எனவே நாம் நன்றாக சோதிப்போம். எந்த ஒரு காரணத்தினாலும், அது எந்த காரணமாக இருந்தாலும் சரி, நாம் அதிர்வலைகளை எதிர்மறையானவையாக ஆக்கிவிடக்கூடாது. பலர் மனஸ்தாபத்தின் காரணமாக இவ்வாறு கூட நினைக்கிறார்கள். பார்த்து கொள்ளுங்கள், இவர்கள் இந்த விஷயத்திற்காக மிகவும் உழைக்கிறார்கள், ஆனால் இது வெற்றி அடையாது. சிலரோ இவ்வாறும் கூறுகிறார்கள், இவர்கள் எப்போதும் இவரிடமே சேவை வாங்குகிறார்கள், ஆனால் பார்த்து கொள்ளுங்கள், எதுவுமே சரியாக நடக்கப் போவதில்லை என்று கூறுகிறார்கள். இந்த எதிர்மறையான அதிர்வலைகளால் அந்த சூழலே சக்தி இழந்து போகிறது. யார் புத்திசாலியோ, யார் தந்தையின் சத்தியமான உதவியாளர்களோ, யார் புரிந்து கொள்ளக்கூடியவர்களோ, அப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இதனையே சிந்திப்பார்கள். யார் சேவை செய்தாலும் சரி, யார் கருவியாக ஆனாலும் சரி,
யார் தனது செல்வத்தை ஈடுபடுத்தி இருந்தாலும் சரி, ஆனால் இது நம் அனைவருடைய சேவையாகும். இது நம் அனைவருடைய வெற்றியாகும். தேவகுலத்தின் ஆத்மாக்களை கவர்ந்தெழுப்பது நமது பரம கடமையாகும். எனவே இந்த சேவை வெற்றியடைய வேண்டும். அனுதினமும் அமைதியாக அமர்ந்து அந்த இடத்திற்கு நல்ல அதிர்வலைகளை பரவச் செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு, நான் பரம தூய்மையான ஆத்மா ஆவேன், பாபாவுடைய தூய ஒளிக்கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன, மேலும் எனது கண்களிலிருந்தும் நெற்றியிலிருந்தும் வெளிப்பட்டு அந்த இடத்திற்கு செல்கின்றன. அந்த இடம் முழுவதும் தூய அதிர்வலைகளால் நிறைந்துவிட்டது. நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன், பாபாவின் சக்திகள் எண்ணில் நிறைந்து எனது நெற்றியின் மூலமாக வெளிப்பட்டு அந்த இடத்திற்கு செல்கின்றன. அந்த இடமே சார்ஜ் ஆகி கொண்டிருக்கின்றது. அங்கு யார் வந்தாலும் சார்ஜ் ஆகி விடுவார்கள். அவர்கள் தனது தேவ சொரூபத்தை கண்டறிந்து கொள்வார்கள். பாபாவுடன் அவர்களுடைய சந்திப்பு ஏற்படும். எனவே இன்று முழு நாளும் இந்த உயர்ந்த சேவையை செய்து கொண்டிருப்போம். மேலும் நாம் பாபாவுடைய நல்ல குழந்தைகள் என்ற உயர்ந்த நினைவில் நிலைத்திருப்போம். ஓம் சாந்தி.